ஹலோ மக்களே, இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ஹெல்த்தியான கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ முளைக்கட்டின பச்சை பயிர் தான் அதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லணும். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டின பச்சை பயிரை, அதாவது ஸ்ப்ரவுட்ஸ், அதை வந்து குக்கரில் ஒரு 5 to 6 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து அதை வேக வச்சுக்கணும். அப்புறமா அதை குக்கரில் இருக்கும்போது நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட் பதத்தில் இருக்கணும். மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் கடாயில 1 teaspoon ஆயில், அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்பைசஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேற மாதிரி வேணும்னா என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது மூணுத்தையும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வேக வச்ச அந்த பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மிக்ஸை வந்து நம்ம கட்லெட் ஷேப்பில் வந்து தட்டிக்கணும், ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே புரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தோசைக்கல் ஆர் பேன் கேக் டவா, உங்ககிட்ட தோசைக்கல் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து அந்த கட்லெட் வச்சுருங்க. அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் வேகணுன்றதுனால திரும்பவும் ஆயில் போடுறதுனால போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. அழகாக பிளேட்டிங் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூட. ஸோ இதே கட்லெட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதே மாதிரி குக்கிங் எபிசோட் நீங்கள் மம்மி பசிக்கிறதுல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.